ஆக்சுவலாக எல்லாரும் சொன்ன மாதிரி தான், நிறைய விழுந்து எழுந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் படம் தொடர்ந்து பண்ணுறதுக்கு கணிசர் கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு நிகழ்வும் நாம் எடுக்கிற முடிவில் மட்டும்தான் இருக்கும்ன்றதை ரொம்ப அதிகமாக நம்புகிறேன். எனக்கு நடக்கிற நல்லதுக்கும் நான் தான் காரணம், எனக்கு ஏதாவது தவறு நடந்தால் அதுக்கும் நான் எடுக்கிற முடிவு தான் காரணம். யாரையும் பிளேம் பண்ணுறதுல எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லைன்றதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். காரணம் எனக்கு இவங்கெல்லாம் வந்து நிறையா சினிமாவை வந்து ரொம்ப பேஷனேட்டடாக அதுக்குள்ளே உள்வாங்கி அதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே வரும்போது எல்லா நினைவு சொல்லிகளும் தெரிஞ்சு வராங்க. நான் நேராக ஒரு ரா என்ஆர்ஐ வந்து சினிமாவை ஜஸ்ட் லைக் தட் அணுகுமுறையாக அதை அணுகும்போது அதில் அடிப்படும் போது தான் எனக்கு அடிப்படையாக சினிமாவில் இவங்கெல்லாம் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்றதை என்னால் உணரவே முடிஞ்சுது. அந்த உணர்தலுக்கு அப்புறம் அதுக்கான ஒரு ஆத்மார்த்தமான பக்தி, அதுக்கப்புறம் இது மேலே இருக்கிற அதிகப்படியான கோபம். அதாவது ஒரு ஒரு நல்ல படைப்பை இப்போ இருக்கிற கரண்ட் வியாபார சூழ்நிலையில் எடுக்கிறது, ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்றதோ, இல்லை ஒரு படத்தை வந்து இருக்கிற டிஜிட்டல் மீடியமோடைய ஹெல்ப்பில் ஒவ்வொரு கன்சியூம்டு பட்ஜெட்டில் எப்படி வேணாலும் ஒரு படம் எடுத்துடலாம், அதான் அதை வந்து ஒரு ஒரு ஆத்மார்த்தமான வெற்றிக்கு கொண்டு போகணும்னா அந்த படம் வந்து திரையரங்குகளில் ப்ராப்பராக உட்காந்து அந்த படம் வந்திருக்கு, வந்துருச்சு, நல்லா ஓடிட்டுருக்கு, இது எல்லாம் சொல்கிறதுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற நிறுவனத்துக்கிட்டக்க தான், அதாவது படைப்பு, அந்த படைப்பு நல்லா இருக்கும் பட்சத்தில் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற நிறுவனத்துக்கிட்டையும் அவங்க எக்ஸிபிட்டர்ஸ் கிட்ட பண்ணுற வியாபாரத்துலையும் மட்டும்தான் ஒரு படம் வந்து லாங் ரன் போகும்ன்றத ரொம்ப ரொம்ப உணர்வு ரீதியாக புரிஞ்சு. நட்பனா என்னன்னு தெரியுமா, நான் ரிலீஸ் பண்ண ஒரு படம், ஐ மீன் நான் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம், அது ரிலீஸ் பண்ண எனக்கு வந்து ஒரு 3 வருஷ காலகட்டம் ஆச்சு. நண்பர் ரவி அரசு சொன்னார் இந்த மாதிரி இந்த படம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. பிரதர், நல்ல படைப்புக்கு எவ்வளோ நேரமாக இருந்தாலும் கரெக்டான நேரத்தில் அது உறுதியான விக்டரி கொடுக்கும். அது அது வந்து நான் 2 படத்தையும் பார்த்தேன். எனக்கு இருக்கிற ஒரு ரொம்ப பெருமை என்னென்னா, நான் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு நல்லதெல்லாம் கரெக்டாக என் கண்ணுக்கு முன்னாடி வருது. நான் படம் எடுக்கும் போது இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னே எனக்கு தெரியல. ஐ மீன் நான் படம் செலவு பண்ணும்போது எனக்கு கரெக்டான பீப்புள் கிடைக்கல, கனெக்ட் ஆகலை. பட் இந்த டைமில் ரொம்ப நல்ல படைப்புகள், ஸ்பெஷலி அயங்கரனாக இருக்கட்டும், அடுத்த சட்டையாக இருக்கட்டும், நிச்சயம் எனக்கு தோல்வி வராதுன்றத ரொம்ப 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 உறுதியாக நம்புகிறேன். காரணம் என்னென்னா, ரெண்டு படைப்பும் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் மூவி. அது தாண்டி படமாக உங்களை அது என்ன சொல்கிறது, கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் ரொம்ப அதிகமாக கேரண்டீடாக இருக்குது. ரெண்டு பியூட்டிஃபுல் ப்ரொடியூசர்ஸ், ஒன்று கணேஷ் சார் அயங்கரனுக்காக இருக்கட்டும், இல்லை பிரபு திலக் சார் அடுத்த சாட்டைக்காக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு சினிமான ரொம்ப நேசித்து சினிமா பண்ணக்கூடிய ஒரு சினிமா லவர்ஸ். அவங்களுடைய படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது என்னென்னா, அந்த படைப்புக்கு அவங்க வந்து ஒரு ஜஸ்டிஃபைடு பட்ஜெட்டை தாண்டி ஒரு விஷயம் வந்து படம் நல்லா இருக்குன்னு செலவு பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போதே தெரிஞ்சுது. நான் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கும் போது ரெண்டு ஒரு பாயிண்டில் தான் எடுத்தேன். சமீபத்தில் இந்த விஷயத்தை நிறைய பேர் நான் நிறையா தவற விட்டேன், மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற அந்த பீரியடில் வந்து சமீபத்தில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்போது ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்து ஒரு மணி நேரம் கூட இருக்காது. அப்போ என்னை பார்க்க வந்து பாலாஜி சார் வீட்டுக்கு வந்திருந்தார். அது வந்து என் வாழ்நாளில் ரொம்ப ரொம்ப பெருமைக்கான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் என்னை பார்க்க வந்தப்போ ஒரு 45 நிமிஷம் நான் பேசுகிறத உட்காந்து பொறுமையாக கேட்டுகிட்டே இருந்தார். நானும் சினிமாவில் என்ன ஆச்சுன்னு கேட்டார். அடுத்தது சினிமாவில் என்ன ஆச்சுன்றதெல்லாம் கேட்டார். எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரீசெண்டாக ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இந்த ஆங்கர் நாடே லான்ச்சுக்கு அவரை கூப்பிட போனேன். அவர், அதெல்லாம் விடு, சினிமாவில் பொறுத்த வரைக்கும் மனசு வந்து மூஞ்சில் தெரியாது, அதான் சினிமா. நீ உனக்கான தோல்விகள்லாம் வந்து கன்வெர்ட் ஆகி உனக்கான டைம் ஸ்டார்ட் ஆகி நீ நல்லா போயிட்டுருக்கிற நேரம். இப்போ நீ அப்படி பார்த்தேன்னா, என்கிட்ட முதல் மரியாதை ரிலீஸ் ஆகி 8 மாதம் ஓடிட்டுருக்கு, படம் ஓடலன்னு என்கிட்டயே சொல்கிறான். இதை கேட்டதுக்கப்புறம் எந்தெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற கான்ஃபிடென்ஸும், அவர் சொல்லும்போது யதார்த்தமாக அந்த சினிமாவை, அதாவது அப்படி ஒரு படத்தை, அப்படி ஒரு விஷயத்த அவர் அதை எடுத்துட்டு, அவர் சாதாரணமாக அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் என்னென்னா, அதெல்லாம் கடந்து வந்தால்தான் விக்டரி அப்படின்றத வந்து அவர் சொல்லும்போது நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அட் த சேம் டைம் டுவர்ட்ஸ் இந்த படம், குறிப்பாக செப்டம்பர் 5 ரெண்டு படமும் ஒரே நாளில் வரணும்னு நாங்கள் முடிவு பண்ணதுக்கான ரொம்ப மேஜர் காரணம், ரெண்டும் தரமான படம்,
ரெண்டு படமும் இப்போ நான் ஒரு ஒரு படத்தை வாங்கிட்டு அந்த படத்துக்கு நான் ரிலீஸ் டேட் போடும் போது பக்கத்தில் என்ன படம் வருது, அந்த படம் வருதா, இந்த படம் வந்துடுமா அப்படின்லாம். இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் போயிட்டுருக்கிற வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ரொம்ப அவங்க எடுக்கிற முயற்சிகள் இப்போ நான் டெய்லி அதோடைய ஃபாலோஅப்பை பார்க்கும்போது எந்நேரமும் ரொம்ப அந்த பாடி ஃபங்க்ஷன் பண்ணிட்டுருக்கிற விதத்தை பார்த்தா இன்னும் நல்ல படங்களுக்காக முயற்சி பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் எனக்கு ஆஸ்பர் என்னுடைய இதில் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலோடைய பேக்கப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன் தட் வே ஐ தேங்க் த என்டையர் கமிட்டி பீப்புள், சிவா சார், ஜேஎஸ்கே சார், ராஜன் சார், வரதராஜன் சார், சுரேஷ் காமாட்சி சார், எல்லாருமே தே ஆர் ஒர்க்கிங் வெரி வெரி ஸ்ட்ராங். ஸோ அந்த விதத்தில் ஐ ஆம் ஸோ ஹாப்பி. ஸோ தட் இது என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது, நிறைய நல்ல படங்களை வாங்கி திரையிடறதுக்கு வந்து எதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவங்க பேக்கப் இருப்பாங்கன்றத வந்து எனக்கு ஈவன் மோர் அதை ரொம்ப அத்தென்டிக்காக சொல்கிறது, ஐ மீன் அத்தென்டிக்காக ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அதை தாண்டி ஒரு விஷயம், September 5 இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறோம். இந்த இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற விதத்தில் நான் வந்து ஒரு உறுதி, அதாவது இந்த படம் நிச்சயம் வெற்றி படமான படம், இந்த படம் வந்து ஒரு ஒரு வணிக ரீதியாகவும் ஒரு வெற்றி படம் அப்படின்றதுக்கு நான் இந்த படத்தை எந்த ஒரு ஏரியாவும் இந்த படத்துக்கு 2 வாரம் அக்ரிமெண்ட், இந்த படம் நல்லா இருக்குன்னு வாங்குற எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் 2 வாரம் அக்ரிமெண்ட் கான்கிரீட்டாக போட்டு இந்த படத்தை நான் அடுத்த சாட்டையோட ஹீரோவா சமுத்திரகாண்டி சாரையும் தம்பி ராமையாவும் பார்க்குறேன். இந்த அயங்கரனுடைய படத்தோடைய கண்டென்ட்டாக ரவி அரசு டைரக்டரையும் ஜி வி பிரகாஷ் சாரையும் பார்க்குறேன். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த கண்டென்ட்டுக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து இன்னைக்கு தேதிக்கு ஒரு ரெக்வயர்டு படத்தை கமர்ஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் பப்ளிக்கு பர்ஃபெக்டாக போய் சேரணும். ஸோ சரியான ப்ரொமோஷன் பண்ணி இந்த படத்தை தேட்டர் கொண்டு வரதுக்கு நான் ரெடி. அப்படி வரும் பட்சத்தில் இந்த படம் ரெண்டு படத்தையும் 2 வாரம் தேட்டர் அக்ரிமெண்ட் போட்டு எடுத்துக்கிறவங்க கிட்டக்கு நான் 1 பைசா வாங்கலை, நான் அப்படியே ஃப்ரீயாக கொடுக்குறேன் இந்த படத்தை ஆஸ் பர் ஒரு வேலை கொடுத்து. இப்போ நான் இந்த படம் தேதி போட்டதுலேருந்து நிறைய பேர் வேலை பேசுகிறாங்க, எனக்கு இந்த படம் சரியாக ரீச் ஆகுனா அதை கலெக்ட் பண்ணி காசு தரட்டும், எனக்கு அது போதும், நான் அதை முழுக்க நம்புகிறேன். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி, ரெண்டு படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக வரும்ன்றதுல எனக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படத்தை ப்ளீஸ் கைண்ட்லி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு வந்து ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், என்னென்னா இந்த படம் வந்து கொடுத்த காசுக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கேரண்டட், அது எந்த விதமாலும் சரி. ரெண்டாவது இட் வில் பி ப்ரவுட் ஃபார் த பிராண்ட், என்னோடய பிராண்டுக்கு இது ஒரு பெரிய ப்ரவுட் ஃபேக்டராக இருக்கும். அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு தேங்க் ஜிவி சார் அண்ட் இந்த படம் பார்த்ததுலேருந்து எனக்கு ஜிவி சார் மேலே இருக்கிற மரியாதை ரொம்ப கூடிடுச்சு. காரணம் அவருடைய முன்னாடி இருக்கிற படங்களில் ஏதோ ஒரு கமர்ஷியல் ஹீரோ மாதிரி ஒரு அட்டம்ப்டோ இல்லை அந்த மாதிரியோ போயிட்டு இருக்கும்போது இந்த படத்தில் அவரை சட்டில்டாக ரவி அரசு சார் வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண விதத்தில் ஜிவி சாரை யார் இந்த படத்தில் பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இன்டெலெக்சுவலாக ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். நரேன் சாராக இருக்கட்டும், நரேன் சார் ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஒன் மோர் பர்சன் வில்லனாக நடித்தார், எனக்கு அவர் பேர் தெரில, பட் அவரோட நல்லா உயரமாக இருந்தார் அவர். ஸோ அபிஷேக் ஓகே, அவருடைய ஆக்டிங்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ படம் பார்த்தேன், நல்ல படம் 2 எடுத்திருக்கேன். September 5 நிச்சயம் என்னவாக இருந்தாலும் அந்த தேதியில் கண்டிப்பாக கொண்டு வந்து நல்ல ப்ரொமோஷனோட இறக்கிடுவேன். உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. நன்றி.